मिगा पुट एप्डी पापम हाय हेलो वेलकम टू अम्नीस किचन इनकी अम्नीस किचन ना अरसी पुट से अरसी पुट से और कप अरसी मावे रेडीमेड अरसी मावे तेंगा और कप तुरी वचरक सक्कर पोडिच्चु वचरक एलक्कावुम सक्करैयुम पोडिच्चु वचरक कोंजमा नट्स एडुत्तु वचरक कोळा पुट्टु सेयप्पोरदनाल वंदु इंद मोल्ड एडुत्तु वचरक अदे माधिरी और कप तण्णी एडुत्तु वचरक एव्वलवु तण्णी तेवैप्पडुन्नु तेरियादु कप अरसी मावु सेर्त्तुक्करैन इदु रेडीमेड अरसी मावु इतना ना वन पिंच साल सेक पिंच साल सेक वो ना इतनी ऊटी ना कल अभी इपड़ी ती मटक सूमा ना वरल इप्डा ना इनमें ती पता इनमें ना कुछ ती सक पउडर इप्ली तूविक ना सक्कर पउडर इप्ली तूविक तेंगा इनिप्पु पड़ों इंद मादिरी सक्कर तूवरदनाल मादिरी वच्चिट्टु ना अरसी मावु तूविक्किरें ओरु लेयर अरसी मावु ओरु लेयर वंदु तेंगा तुरुवल इंद तेंगावा पोट्टुक्किरें चीनिया अरसी मावु
திருப்பியும் நான் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு மூணு லேயர் வந்திருக்கேன் எனக்கு. அரிசி மாவு, தேங்காய் துருவல், சக்கரைன்னு சொல்லிட்டு இப்ப தேங்காய் துருவல் மேல திருப்பி நான் சர்க்கரையை தூவிக்கிறேன். அதே மாதிரி சர்க்கரையில ஏலக்காய் புடிச்சு வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு நீங்க நாட்டு வெள்ளமும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இனிமே கூட நான் தேங்காவை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இனிமே கூட கொஞ்சம் அரிசி மாவு வச்சிருக்கேன் மேல, அழுத்த வேண்டாம். இப்ப எப்படி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இதுக்கு உண்டான அந்த கேப்பை வச்சு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். நான் குக்கர்ல தண்ணி ஊத்தி காய வச்சிருக்கேன், ஆவி போகுது. இப்ப நான் வந்து இதுல நான் பின்னாடி இங்க வந்து ஒரு ஹோல் கொடுத்துருக்கு, நான் அதுல வந்து ஃபிட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நான் ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த குக்கர்ல இருந்து வர்ற ஸ்டீம்ல இருந்து இந்த புட்டு குழால வந்து புட்டு வெந்துரும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். அது புட்டு மேக்கரை எடுத்துட்டேன். இப்ப நான் சூடா இருக்கு, இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு நான் எப்படி இந்த ஸ்டிக் வச்சு பின்னாடி இருக்கிற பிளேட்டை தலைய புஷ் பண்ணனா இது வந்து வெளியே வரணும். இதுதான் வந்திருக்கு என்னோட குழா புட்டு. இந்த மாதிரி வாழைப்பழம் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் புட்டை இப்படித்தான் எடுத்து 2 ஸ்பூன் நெய் வெட்டு முந்திரி திராட்சை தாளிச்சு கொட்டியிருக்கேன். இன்னும் செஞ்சு பாருங்க.